காஞ்சிபுரம் அடுத்த மாகர் கிராமத்தில் விஜயின் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்றனர். திரைப்பட நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் தனது ரசிகர்களை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக விலையில்லா உணவகம் எனும் திட்டம் அவர்களது ரசிகர்களால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்று அதன் செயல்பாடுகள் குறித்து மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் துவங்கியுள்ளன. இந்நிலையில் காஞ்சிபுரம் தமிழக வெற்றிக் கழக கிழக்கு ஒன்றிய தலைவர் வினோத் ஏற்பாட்டின் பேரில் காஞ்சிபுரம் அடுத்த மாகரன் கிராமத்தில் சிறப்பு மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட நிர்வாகி எஸ்பி கே தேனரசு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இன்று மாலை 3 மணி வரை பல்வேறு மருத்துவர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் அதற்கான மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். இதேபோன்று மாவட்டம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறும் என தேனரசு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவரணி தலைவர் ராகுல், உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ரஞ்சித், மேற்கு ஒன்றிய தலைவர் சந்தோஷ், மாவட்ட பொருளாளர் பிரபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் முதல்வர் ஜோசப் விஜய் என குறிப்பிட்டு கோப்புகளில் கையெழுத்து இடுவது போல் வைக்கப்பட்டிருந்த படம் அனைவரையும் ஆர்வத்துடன் பார்க்க வைத்தது. சாப்பிட்டு போக வந்துருக்கு.